14 ஆண்டுகள் பசி, பட்டினி, அவமானம், கண்ணீர். இன்று சினிமாவில் இவர் யார்? யோகி பாபு. இன்று இவர் திரையில் தோன்றினாலே பலத்த கைத்தட்டுகள், சிரிப்பலைகள், உற்சாகம், அடுத்து நம்மை சிரிக்க வைக்கப் போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்பு. அஜித், விஜய், ரஜினி, ஷாருக் கான் வரை இவரின் நண்பர்கள். இவர்களின் செல்லப்பிள்ளை யோகி பாபு. ஒரு கதை யோசிக்கும் போதே யோகி பாபு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கதை எழுத ஆரம்பிக்கிறார்கள் இயக்குநர்கள். குறிப்பாக அஜித்தின் செல்லப்பிள்ளை இவர். எல்லாம் சரி, இந்த நிலையை இவர் அடைய யோகி பாபு பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா? பட்ட அவமானங்கள் தெரியுமா? சிந்திய கண்ணீர் தெரியுமா? பரட்டை போல சுருள் முடி, பார்க்கவே பயங்கரமான தோற்றம். வீதியில் இவர் நடந்தால் பயந்து ஒதுங்கி செல்லும் பெண்கள், பயந்து அலரும் குழந்தைகள். இதுதான் யோகி பாபு. எல்லோரும் தன்னை ஒதுக்குகிறார்களே என்று வலி ஒவ்வொரு நாளும் இவரை பாடாய்படுத்தியது. தனது நண்பருடன் தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிக்கு துணைக்கு செல்வார். ஒரு ஓரமாய் பயந்து போய் நின்று 1000 ஏக்கங்களுடன் படப்பிடிப்பை பார்ப்பார். மாலையானதும் கிளம்பி நண்பருடன் அறைக்கு போய்விடுவார். இதுதான் ஆரம்ப காலம். நடிக்க வாய்ப்பு கேட்பதற்கே கூச்சம். ஒரு நாள் அவர் அந்த நிகழ்ச்சி இயக்குநரின் பார்வையில் பட எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்திய இவரது தோற்றம் அவருக்கு காமெடியாக தோன்றியது. தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் நடிக்க வைத்தார் இயக்குனர். இவரது வித்தியாசமான தோற்றம் கண்டு மக்கள் சிரிக்க ஆரம்பிக்க கூனி குறுகி நடந்த யோகி பாபு கொஞ்சம் நிமிர்ந்தார். அதன் பின்பு மிக போராடி யோகி படத்தில் தலை காட்டினார். அதன் பிறகு பன்னி மூஞ்சி வாயன் என்ற கேரக்டர் இவரை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. அதன் பின் இவர் வாழ்க்கையில் பெரிய ஹீரோக்கள் இவரை தேடி அழைத்தனர், அரவணைத்தனர். வட இந்திய வரை இவரின் புகழ் பரவியது. இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை. இரவு பகலாக நடிக்கிறார். ஒரு பந்தா இல்லை. ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு, கேரவன் என எந்த பந்தாவும் பகட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனாகவே உலா வருவது ஆச்சரியம். கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு வந்தது. நாசுக்காக மறுத்துவிட்டு தனக்கென பாத்திரங்களை கவனமாக தேர்ந்தெடுத்து வேக நடைபோடுகிறார் யோகி பாபு. உழைப்பும் அரவணைப்பும் என்றாவது பெரிய இடத்தில் உட்கார வைக்கும் என்பதற்கு யோகி பாபு ஒரு சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.